சினிமா தெரியாதவர்கள் இதை செய்யும்போது நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். சினிமாவில் இருந்தவர்கள், சினிமா என்னன்னு தெரிஞ்சவர்கள், சினிமா வழி என்னன்னு தெரிஞ்சவர்கள். ஏன்னா அஜித் சார் இன்னைக்கு வந்து சும்மா வானத்தில் வந்து குதிச்சு வரல, தன் உழைப்பில் இன்னைக்கு ஜெயிச்சு நிற்கிறார் இல்லைங்களா. உழைப்பில் அவர் 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 உழைப்பை போட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு தவிர, ஜஸ்ட் லைக் தட் அவர் யாரும் ஒரு ப்ரொடியூசராக அவருக்கு வந்து பையன் அந்த மாதிரிலாம் அவர் வரல. அப்போ அந்த உழைப்புக்கான மரியாதை நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, அவர் அத்தனை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, அத்தனை விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அப்போ அதெல்லாம் வந்து வேணான்னா அதை பண்ணியிருக்க மாட்டார். இது வலிமையிலே அவர் விழுந்து எந்திரிச்சு நடிச்சிருக்கும் போது அவர் அதை செய்யலைன்னா அவர் வந்து ஏன் அதை செஞ்சுருக்கணும். அப்போது சாமானியனா சினிமா ரசிகனா எனக்கு இந்த கேள்வி இருக்குது. அதே மாதிரி ஒரு விமர்சகராக அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் இப்படி பண்ணாதீங்கண்ணே, இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லுங்கள் இல்லைங்களா. ஒரு கொஞ்சம் ரிகர்சல் எடுத்துகிட்டு பண்ணியிருக்கலாம் சார் சொல்லுங்கள், இல்லை வேறு மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லுங்கள். நீங்கள் எப்படி வந்து ஒரு பொராட்டாவுக்கு மாவு பணஞ்ச மாதிரி இருக்குங்கிற ஒரு டான்ஸுங்கிறத வந்து நீங்கள் ஒரு வலைத்தளங்கள் அப்படி போடும்போது இதுதானே முன்னுதாரணமாக எடுத்துகிட்டு நாளைக்கு இல்லை இன்னொரு ஜென்ரேஷன் அதை ஃபாலோ பண்ணுவாங்களே. நீங்கள் நல்லதுக்கு முன்னுதாரணமாக இருங்க, கெட்டதுக்கு முன்னுதாரணமாக இருக்காதிங்க தான் நான் சொல்ல வரேன். எனக்கு பெரிய ஆதங்கமாக இருந்ததுன்னா, நடிகர் சங்கம் இப்போ யாருமே போஸ்டிங்கில் இல்லை, அது ஓட்டுகள் எண்ணப்படாதவர்களாக அங்கிருந்தும் ஒரு கண்டனங்கள் வரல. ஏன்னா எங்களுடைய நடிகர் சங்கத்தை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லணும், அது நாங்கள் கண்டனம் கொடுத்துருக்கணும், அதுக்கான ஒரு அறிவிப்பு வரல. அடுத்து வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்தும் வரல, இயக்குனர் சங்கத்திலேருந்தும் வரல. இது எல்லாருக்குமானது, இது ஏதோ அஜித் சாருக்கு நடந்தது அதனால் அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படி இல்லை. நாளைக்கு எந்த இயக்குனரை பற்றியும், எந்த தயாரிப்பை பற்றியும், எந்த நடிகரை பற்றியும் யார் வேணாலும் இப்படி தரைக்குறுவான விமர்சனங்கள் போட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு முன்னதாரமாக இருந்துடக்கூடாது. அஜித் சார் இதெல்லாம் துளியும் கவலைப்பட மாட்டார், அவர் ஜஸ்ட் லைக் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் அவர் போன்ற மன வலிமை எல்லாருக்கும் இருக்குமான்னு சொல்ல முடியாதுல்ல, புரியுதுங்களா. இப்போது எனக்கு இருக்கிற வலிமையுமே, நான் பிக்பாஸில் இருக்கும்போது என் மனைவிக்கு இல்லையே, ஐயோ உள்ளுக்கு இப்படி பேசிட்டாங்களே, நிறையா அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்குலாம் நான் வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க, கூப்பிட்டு போனாங்க, நான் இத்தனைக்கு சொல்லிட்டு தான் போனேன், இன்னும் நிறைய விஷயங்கள் வரும், நீ பயப்படாதுன்னு இல்லை இல்லை. அப்போது அவரை மாதிரி எல்லோரும் இருக்க முடியாது இல்லையா. என்னுடைய உணவு மூலமாக இன்னொருத்தருக்கு இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. அப்போ நாம் அதனால தான் பொறுப்புணர்ச்சியோடு பேசணும்னு சொல்கிறோம், சமூகத்தில் பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்கணும்னு சொல்கிறோம். நீங்கள் ஊடக வெளிச்சம் உங்களுக்கும் இருக்குது, உங்களுக்கும் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க. நீங்கள் அந்த சினிமாவை வச்சு தான் வியாபாரம் பண்ணுறீங்க, அதுதான் எனக்கு வருத்தம். அதுலேருந்து ஒரு ரூபா கூட நீங்கள் அந்த தயாரிப்பாளர் கொடுக்குறது இல்லையே, அதில் வர விளம்பரம் பாருங்கள். இதே சின்ன படங்கள் விளம்பரம் பண்ணும்போது நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது அத்தனை மில்லியன் போகுதா, போகிறது இல்லை இல்லை. ஆனால் வந்து ப்ளூ சட்டை மாறன் வந்து நான் உண்மையான பேசுகிறேன், இப்போ மூவி இப்படி இருக்குது இதை பேசுனா என்ன உங்களுக்கு போட்டுட்டு வருதா சொல்கிறாங்க. உண்மையை பேசுறது யாருக்கும் பிரச்சனை இல்லை. நான் திருப்பி என்னுடைய விமர்சனம், நீங்கள் படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது உங்களுக்கு தனி 100 ரூபா 150 ரூபா கூட காசு வாங்க, அதை பேசுறது இல்லை. தனிநபர் தாக்குதல் தான் பிரச்சனை, பாடி ஷேமிங் பண்ணி பேசக்கூடாது, நீங்கள் அதை செய்யக்கூடாது. நீங்கள் சினிமா துறையிலேருந்து நீங்கள் போகும்போது ஒரு எனக்கெல்லாம் ஒரு சீனியர் அவர் இருக்கும்போது அதை அவர் செய்யக்கூடாதுங்கிறது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள்.